மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6 நாளையொட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்கம் மற்றும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்றனர். முன்னதாக சிவகங்கை ராஜா மண்டகப்படியிலிருந்து சுவாமியும் அம்மனும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 3 நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 3 நாள் திருவிழாவையொட்டி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கோவிலின் 3 பிரகாரத்தில் உள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளினார். இதையடுத்து 10 முறை மகிழ மரத்தை வலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ராமநவமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சீதாதேவி, ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகிய உற்சவர்களுக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் சிறப்பு திருமஞ்சனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோதண்டராமர் அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியையொட்டி சீதாதேவி சமேத ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகிய உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ ராமநவமி ஆஸ்தானம் நடைபெற்றதை தொடர்ந்து மாட வீதிகளில் அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதில் சீதாதேவி சமேத ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் ஆகியோருடன் புறப்பட்ட உற்சவர் மலையப்ப சுவாமி தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஸ்ரீ ராமநவமியையொட்டி சென்னையில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் மற்றும் ராமர் கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.